friends, good morning. It is Tuesday. I am a public holiday. And I am going to pulao, chicken gravy. Chicken is a broiler. I am going to eat it. I am going to eat it. Nala to Anji cloves for that. A couple of Delaka, very good. Orange patta put there. Yellow ghee, yellow's oil putting it. Yena Mandu or Noor Milli putter back. Nay Mandu or a tablespoon putter back. Nala putter back. So spices and the patta yelaka star and isla ore or palumattum or yelamattum porren adu konja nalla flavor kudukum idu vandu pandan leaf idu inge konja nallave kedaikum idu konja nalla flavor kudukum adu idiyum potrulam idu vandu naan pachamulaga vandu naan epodume enneyile potiduven appo nalla flavor illa varum pandan leaf vandu optional da நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமா வெட்டி இருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே உதுத்து விட்டு அப்படியே எண்ணெயில போட்டுக்கோங்க. Pound paste வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன் சோ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப யோசி நல்லா வதக்கி விட்டுருங்க கீழ கொஞ்ச நேரத்துல ஒட்ட ஆரம்பிக்கும் எடுத்து விட்டுட்டு பண்ணுங்க இந்த பட்டாணியை போட்டுறேன் frozen piece தான் அது எவ்வளவு எடுத்துக்கணும் பட்டாணி கொஞ்சமா இந்த கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் இதோடே நான் வந்து கொஞ்சமா ஒரு கை அளவு புதினா அப்புறமா கொஞ்சம் கை அளவு கொத்தமல்லி இல போட்டுக்கறேன் அதோட மறந்திராம உப்பு போட்டுக்கோங்க போடுங்க Lighter sauté panipoma, other good in the Arisi Purana. Arisi Ula Lakmurti, eh? Rendala Karisi. Conjunaro, Uravachache, for 15 minutes. இதுல ரெண்டு போடணும் அத அளவு இது வந்து ரெண்டு அளவுக்கு கொள்ளும் சோ இதுல ரெண்டு போட்டா கரெக்டா இருக்கும் இந்த பிகினர்ஸ்க்கு பேச்சுலர்ஸ் புதுசா சமைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காப்படியா அரைப்படியா தெரியாது இல்ல அப்படி பார்த்தா 1 to 2 அதுதான் அளவு எந்த கப்ல இருந்து ரைஸ் போடுறங்களோ அதே கப்ல வந்து தண்ணி ஊத்துறோம் அதுல வந்து ரெண்டு கப்புக்கு தண்ணி ஊத்துறோம் இது வந்து தம் மெத்தட்க்கு கரெக்ட்டா ஆமா தம் மெத்தட்க்கு இப்படிதான் இது ஒரு நல்லா mix up mix பண்ணிடுங்க நீங்க ரைஸ் குக்கர்லயும் பண்ணலாம் அதாவது இது வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க இந்த மாதிரி கடாயில வச்சு வதக்கிட்டு ரைஸ் குக்கர்ல இத அப்படியே மாத்திட்டு ரைஸ் குக்கர்ல வைக்கணும் ரைஸ் குக்கர்ல இதே தண்ணி தான் ஊத்துறோம் கொஞ்சம் அதிகமா ஊத்திக்கோங்க ஏனா அது வந்து தம் மெத்தட்க்கு சரி வராது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கோங்க டோட்டலாவே 2 அளவுக்கு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க as usual நீங்க ரைஸ் குக்கிங்ல வச்சிட்டீங்கனா அது நார்மலா ஆயிட்டு கீப் வார்ம்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கலாம் தம்னால கொஞ்ச நேரம் ஆகும் உங்களுக்கு இப்ப தண்ணி வந்து நான் சூடு பண்ணி இருக்கறேன் இது வந்து இப்போ அளவு வச்சிட்டா ரெண்டு காம நம்ம அளவு சொன்ன அதே அளவுல தண்ணி நான் இங்க வச்சிருக்கேன் இப்போ அதல நம்ம ஊத்திடுவோம் சுடு தண்ணி ஊத்துங்க அப்பதான் வந்து இமிடியட்டா கொதிச்சு மேல வரும் நான்
கொஞ்சம் கம்மியாகவே இது பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே கூட ஊற வச்சுருக்கோம். அதனால நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். சரி, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இந்த ஃபுல் ப்ராசஸையும் பண்ணீங்க. ஆமாம், மீடியம் மீடியம் ஃப்ளேமில், ஹையில் வைக்கவே இல்லை, ஹையிலலாம் வைக்கல. இப்போ அதே மீடியம் ஃப்ளேம்லேயே இது வந்து கொதிக்கணும், கரெக்டா? ஆமாம். சரி, மூடி வச்சுருங்க. ஸோ இது வந்து நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி வந்து லைவ் சிக்கன் வாங்கியிருந்தாங்க. வெடக்கோழியாக இருக்கிறதுனால அவங்க வந்து கர்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருக்காங்க. அது கூட எவ்வளோ பெரிய வெங்காயம் எடுத்தீங்க? ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சாப் பண்ணியிருக்கு, இதோட சேர்த்து கொத்தமல்லி. அதோட இப்போ வந்து இதுக்கு ரெண்டு மசாலா போட போகிறாங்க. ஒன்று வந்து இந்த மசாலா, இதில் என்னென்ன இருக்கு சொல்லிவிடுங்க அப்படியே. தேங்காய் பூ கொஞ்சமாக, அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமா சோம்பு போட்டிருக்கேன். சோம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே, கொஞ்சம் அதிகமாகவே போட்டுறேன். ஓகே, இப்போ இதை வந்து தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். ஆமாம், வேறு எதுவுமே போட போகிறது இல்லைங்களா? வேறு எதுவும் போட போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கீங்க? 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக. இது ரெண்டும் வந்து ஒரு ஒரு விதமான கரம் மசாலா. இது வந்து எவரெஸ்ட் சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது போக ரெண்டாம் மசாலா, இங்கே பாபாஸில் வந்துட்டு இது இந்த மசாலா சிக்கன் ரெண்டாம் மசாலா. இது இது வேற மாதிரி கிரேவி பண்ணுவாங்க, பட் நம்ம இது இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸ்டர்ன், எவரெஸ்ட், ஆச்சி, சக்தி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒன்று போடலாம். நான் யூஸ்வலாக 2-3 கலந்துட்டு போட அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அது அது எவரெஸ்ட் போட்டிருக்கீங்களா? இதுதான் எவரெஸ்ட் சிக்கன் மசாலா. இது இதுவும் கொஞ்சம் போடுறேன் நான். ஸோ இப்போ இதெல்லாம் தான் நம்மளோட ட்ரை மசாலா, இது நம்மளோட வெட் மசாலா. இது இப்போ வந்து இதில் வந்து எது எவ்வளோ ஸ்பூன் போட்டீங்க இந்த பாபாஸில்? பாபாஸில் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் எவரெஸ்டில் இதுலேயும் அதே அளவு, ஆல்மோஸ்ட் அதே அளவு தான் போட்டிருக்கேன். 2 to 2.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் நான் கரம் மசாலா போடல, கரம் மசாலாக்கு பதிலாக தான் அது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன் நான். சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ சிக்கன் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம். யூஸ்வலாக வந்து ஓப்பன் ஃபயர்லேயே பண்ணிடுவோம், பட் வந்து வெடக்கோழின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. அதனால் வந்து குக்கர்லேயே வச்சுட்டு ஒரே வேலையாக முடிச்சிடலாங்க. என்ன எண்ணெய் ஊற்றிருக்கீங்க? நார்மல் கெனலோ ஆயில் தான் ஊற்றிருக்கேன். சரி, இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனா எனக்கு கேரட் பீன்ஸோட பட்டாணி ரொம்ப பிடிக்கிறதுனால நான் வந்து பீஸ் புலாவ் மட்டும் கேட்பேன், அந்த பீஸ் மட்டும் போட்டு புலாவ் கேட்பேன். அப்புறம் நான் கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சதுல பீஸ் புலாவ் நல்லா வரும் எப்பொழுதுமே கன்சிஸ்டண்டாக, அதனால அது பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து பீஸ் புலாவோட எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் வந்து கேரளா சிக்கன் கறி. ஸோ அதுவும் நான் பண்ணுவேன். தேங்காய் பால் வந்து 2 பால் எடுத்து பண்ணணும், அது கொஞ்சம் ஹெவியான ஒரு டிஷ் அது, அதுவும் நல்லா இருக்கும். அது இன்னைக்கு வந்து நான் நாட்டுக்கோழி வாங்கினதுனால அது கேரளா சிக்கனுக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால நான் ஒரு இந்த மசாலா போட்டு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் நான் பண்றேன். ரெண்டு மசாலாவை ஒண்ணா சேர்த்து mix பண்ணி போடுறதுல யார் கத்து கொடுத்தா? இது வந்து எங்க அம்மா வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரையும் ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைக்கும் அரைப்பாங்க, எப்ப டைம் கிடைக்குதோ அரைப்பாங்க, ஏன்னா அவங்க ஒர்க்கிங் அவங்க. இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 மசாலா இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பண்ணுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் என்னம்மா ரெசிபி போட்டு என்ன மசாலா போட்டு இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணேன் அப்படின்வாங்க. அப்போ தான் எனக்கு ஐடியா வச்சு இப்படி போட்டு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நான் ட்ரை பண்ணேன். நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக நல்லா வந்துருக்கு. சரி, பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற ரெசிபியாது. இப்போ வெங்காயத்துக்கு வந்து வேகிறதுக்கு உப்பு போடுறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயத்துக்கு மட்டும் தானே போடுறீங்க? சரி, இப்போ உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டிலனா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் தம்பி, அம்மா, அத்தா, அவ்வளோதானே? ஆமாம், இவங்க. சரி, இப்போ யாரெல்லாம் சமைப்பாங்க உங்கள் வீட்டில்?
எங்க வீட்டுல வந்து எங்க அப்பாவை தவிர எல்லாருமே சமைப்பாங்க. பட் எங்க அப்பாவுமே சமைப்பாரு, ஆனா அவ்வளவு விரும்பி வந்து சமைக்க மாட்டாரு. யாரா இல்ல நம்ம சமைக்கணும்ன்ற பட்சத்துலதான் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் சமைப்பாரு, தவிர அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாம் சமைக்க மாட்டாரு. கொஞ்சமாக செடி வச்சோம். இது வந்து என்னது, மஸ்டர்ட் சீட்ஸ். ஆமாம், மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டோடனே ரெண்டே நாளில் வளர்ந்துருச்சுங்க. என் பையன் வந்து அவன் ஸ்கூலில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான், மண் இல்லாமல் வெறும் காட்டனில் மஸ்டர்ட் சீட்ஸை போட்டு தண்ணி ஊற்றினான், அவ்வளோதான் கடகடன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வெந்தயம், இப்போ தான் லேசாக முளைச்சிட்டு வருது. பட் எனக்கு இது வளருமா என்னன்னு தெரியல. இதில் வந்து மல்லி போட்டேன், மல்லி சுத்தமாக வளருங்க, கொஞ்சமாக லைட்டாக துளிர் விட்டுருக்கு. இது வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், கொஞ்சமாக அதில் விழுந்துருச்சு. இது என்னது பப்போ? கிரீன் மூங் தால் வித் மஸ்டர்ட் சீட்ஸ். நல்லா சத்தமாக சொல்லு, கிரீன் மூங் தால் வித் மஸ்டர்ட் சீட்ஸ். யார் பண்ணா அதை? எங்கே பண்ண? ஸ்கூல்லையா? அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. ம், இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுலயும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்க. தக்காளி போட்டு வதக்கலாம். யூஷுவலா வந்து வெங்காயத்தோட வதக்கணும், ஏன்னா தக்காளி போட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றும். இது கொஞ்சம் அந்த ஆயில்ல ஃப்ரை பண்ணனும், அதான் நல்லா இருக்கும். சிக்கன் போட்டுக்கலாம். சரி, சிக்கன் போட்டாச்சு, எடுத்துருங்க. இத்தனை சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிருந்தோம், கரெக்டா? இதுக்கப்புறம் தான் மசாலா போட போகிறோம். இப்போ நம்ம அந்த சொன்ன அளவில் மசாலா போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணுவோம்ல. இது மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வைக்கணுமா? அப்படியே அடுப்பில் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டோடனே தண்ணி ஊற்றக்கூடாது, கரெக்டா? உடனே தண்ணி ஊற்ற, ஃபஸ்ட்டு பரட்டிக்கணும். நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு அதுக்கடையில் வந்து பீஸ் மசாலா, சாரி, பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு. இது எவ்வளோ நேரமா? 20 மினிட்ஸில். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயும், அடுத்த 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு, அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு திறக்கவே இல்லை, ஒரு 20 நிமிஷம் திறக்கவே இல்லை. நல்லா ரைஸ் வந்திருக்கு, உடையாமல் சூப்பராக இருக்குல்ல. மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. எவ்வளோ நேரமா? 5 நிமிஷமா? ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு அப்படியே வேக வச்சதில் அந்த மசாலா வந்து சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே அப்படியே வந்துச்சு. நான் தண்ணி ஊற்றலை இன்னும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ தண்ணியெலாம் நல்லா ஊற்றிட்டாங்க. இப்போ மூடி போட்டு எவ்வளோ ப்ரெஷர் போட்டு? ஏற்கனவே இது கொஞ்சம் 10 நிமிஷம் நம்ம வந்து அப்படியே ஓப்பன் ஃபயர்லயே இருந்ததுனால ஒரு 3-4 விசில் வச்சுட்டு எடுத்துருவோம். அதான் கோழி வேகிற வரைக்கும், பட் 3 விசில் கரெக்டாக இருக்கும். சரி, அவங்க மூடுறதுக்கு முன்னாடி என்னமோ போடணுன்றாங்க. என்னது? கொத்தமல்லி கொஞ்சம் பாதி எடுத்து இப்போ போட்டுக்கோங்க, ஏன்னா அது கிரேவியில் போஞ்சுட்டா கொஞ்சம் டேஸ்ட். அதுக்கப்புறமா கார்னிஷ்க்கு போயிட்டு ஒரு 3 விசில் போட்டுக்கோங்க. சரி, இவங்க வந்து இது விசில் வேகட்டும், ஐ மீன் சாரி கோழி வேகட்டும். நான் போய் அதுக்குள்ள ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு வந்துடுறேன். எல்லாரும் குளிச்சிட்டாங்க காலையில், நான் மட்டும் தான் குளிச்சிட்டேன். இதா, நீ தலை சீவலையா? ஏன் சரி, உன் பேக் காமி, இங்கே வா, எடுத்துட்டு வா பேக. சரி, கீழே வா. இதுதான் என்ன வச்சிருக்க கையில? யார் ஹேண்ட் பேக் இது? காமி, என்ன வச்சிருக்க பாக்கலாம். என்ன இருக்கு உள்ளக்க?
காமிருதா காமி கிட்ட வந்து காமி அம்மாட்ட பர்ஸ் என்ன பர்ஸ்மா பிரிக்கி பர்ஸ் என்ன சரி இந்த பர்ஸ் எடுத்து காமி அம்மா கிட்ட இன்னு உள்ள இருக்கு இந்த பாக்க இது உள்ள என்ன இருக்கு வேற பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மிச்சத்தை கொடுக்க விடலாம் லாஸ்டா வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டாச்சு அதுபோல் அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிருக்காங்க அது கூட கொத்தமல்லி கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு எவ்வளோ நேரம் கொதிக்கணும் இது கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் நான் யூஸ்வலாக வந்து தேங்காய் போட்டனே ஆஃப் பண்ணிடுவேன் அடுப்பை ஏன் நீங்கள் ஆஃப் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் திக்காக கிரேவி வரட்டும்ட்டு நைட்டுக்கும் சேர்த்து தான் கிரேவி பண்ணியிருக்கேன் அசம்பல் ஆயிட்டாங்க சாப்பிடறதுக்கு ஹாலில் உட்காந்துட்டு நல்லா டிவி பார்த்துட்டே அப்படியே சாப்பிடுவோம் கண்டிப்பாக பேச்சுலர்ஸ்லாம் இது வந்து என்ன சொல்கிறது ஈஸியான ரெசிபி தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன் திரும்பவும் உங்களை இன்னொரு வ்ளாகை சந்திக்கிறேன் பாய்